Hello students, welcome to Max and Tamil channel. 8th standard Max time to life mathematics. Exercise 1.1, fourth sum. A bank pays rupees 240 as interest for 2 years. For a sum of rupees 3000 deposited as savings, find the rate of interest given by the bank. நீங்க 7th standard லாம் படிச்சிருப்பீங்க. Formula for finding simple interest. I equal to PNR by 100. P நமக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க 3000. P தான் என்னது 3000 ரூபீஸ். N எவ்வளவு 2s, number of years 2. Rate of person தான் கண்டுபிடிக்கணும். Find the rate of interest. இது rate of interest percentage. I எவ்வளவு interest? A bank pays rupees 240 as interest. Okay, அப்படியே substitute பண்ணி நம்ம இந்த R கண்டுபிடிச்சா நமக்கு போதும். R தான் நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். இப்போ I எவ்வளவு 240, P என்னது 3000, N 2, R தெரியாது by 100. இப்போ இந்த இங்கே என்ன செய்யலாம், ரெண்டு ஜீரோவை கட் பண்ணிடலாம். இப்போ 240 மேல இருக்குது என்ன செஞ்சிடும், இப்போ ஆரை மட்டும் இங்க வச்சிடணும். ஆரை தானே நம்ம கண்டுபிடிக்க போறோம், ஆரை தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஆரை மட்டும் நம்ம இங்க வச்சுட்டு மேல இருக்கிறது கீழே வந்துடும், கீழே இருக்கிறது மேல போயிடும். கீழே என்ன இருக்குது, ஒன்னு தான் இருக்கு. அப்போ 240 இன்டு ஒன்னு வரும், அதை எழுத வேண்டாம், ஒன்னா எழுத வேண்டாம். மேல இருக்கிறது கீழே வரும், 30 இன்டு 2. ஓகே, 0 0 கேன்சல், 2 12. 2 எத்தனை டைம்ஸ் இருக்கு, 12 டைம்ஸ் 3 4 சார் 12. அப்போ R ஈக்குவல் டு 4% தான் answer. Okay, என்ன கேட்டிருக்காங்க, find the rate of interest given by the bank. Rate of interest என்னது 4% given by the bank. தெளிவா புரிஞ்சுச்சாமா, அப்படி ஃபார்முலால நம்ம சப்ஸ்டிட் பண்ணிட்டு நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். திஸ் சேனல் ஹெல்ப்ஸ் யூ டு கெட் 100 மார்க்ஸ்ங்கிறத மறந்துடாதீங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து வீடியோஸ் கிடைக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.